சீமானுக்கு உடம்பு வளர்ந்திருக்கிறது, அறிவும் வளரவில்லை, ஒழுக்கமும் வளரவில்லை. எங்கள் பாட்டன் பாடினான் என்று அடிக்கடி சொல்லுவார் அந்த ஆள். ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதாண்டா வளர்ச்சி என்று எங்கள் தாத்தன் பட்டுக்கோட்டை பாடியிருக்கிறான். அது உனக்கு இல்லையா? ஆள் மட்டும்தான் வளர்ந்திருக்கிறாய், அறிவு வளரவே இல்லையே. அறிவு பற்றி என்னோடு யாராவது தர்க்கம் செய்ய வர தயாரா? இவர் பெரிய வெங்காயம். இவரோடு தர்க்கம் செய்வது, இவரோடு நான் சொல்லுகிறேன், எங்கள் ஸ்ரீவித்யாவை இது அவரோடு தர்க்கம் செய்ய சொல்லுங்கள், நான் சரியில்லை, ஸ்ரீவித்யா தான் சரியா இருப்பார். யாரோடு தர்க்கம் செய்ய யாரை அழைக்கிறாய் நீ? கலைஞர் என்ன சொல்லுகிறார் என்றால், காமராஜர் படிக்க வைத்தார், கலைஞர் குடிக்க வைத்தார். திரும்ப திரும்ப இதை கூட என்ன சொல்வார்கள் என்றால், கலைஞர் சொல்லிக் கொடுத்து பாருங்கள், பேசும்போது கூட குடிக்கிறான். சீமானை பார்த்து நேரடியாக கேட்கிறேன், நீ குடித்ததே இல்லை, கலைஞர் சொல்லிக் கொடுத்தா குடித்தாய்? இடத்தோடு சொல்லுகிறேன், எடுத்துக்கொள். பெட்னாவுக்கு, அமெரிக்காவுக்கு, புளோரிடா மாநிலத்துக்கு போயிருந்த, இனி எல்லாவற்றையும் பேசியாக வேண்டும், தனிப்பட்டவைகளை பேசக்கூடாது என்கிற அந்த கண்ணியத்திலிருந்து விலகி வந்து பேசுகிறேன். உண்மையாக சொன்னால் நான் இப்படி பேசி என் தோழர்களே பார்த்திருக்க மாட்டார்கள், நானே பார்த்ததில்லை. பேச வேண்டிய கட்டாயத்தை சீமான் உருவாக்கி இருக்கலாம். புளோரிடாவில் தங்கி இருக்கிறோம், அந்த மேரி ஆர்கியாட் என்கிற ஓட்டலில் தங்கி இருக்கிறோம். நண்பர் தங்கர் பச்சான் வந்திருக்கிறார், நான் போயிருக்கிறேன், நர்த்தகி நடராஜ் வந்திருக்கிறார். இரவு 10 மணி ஆயிற்று, 11 மணி ஆயிற்று, பேசிக் கொண்டிருக்கிறோம். சாட்சியோடு நான் சொல்லுகிறேன். சீமான் சொல்லுகிறார், பா அண்ணனை கொண்டு போய் ரூம்ல விடுங்க, அவர் தூங்கிட்டோம், எனக்கு தெரியவில்லை, உண்மையாய் அப்பாவியாய் இருந்தேன். வேண்டாம், பேசிட்டு இருக்கலாம், எப்பாவது வந்து அவர்கள் என்னை அனுப்புவதில் குறியாக இருக்கிறார்கள், நான் பேசுவதில் விருப்பமாக இருக்கிறேன். எந்த ஹோட்டல், எந்த ஊர் என்று சொல்லி இருக்கிறேன், கடைசியாய் சாட்சியும் சொல்லுகிறேன். எப்படியாவது நீங்க போங்க அண்ணா, நீங்க தூங்க, நீங்க தூங்க, என்னை தூங்க வைப்பதில் அவ்வளவு ஆர்வம். தூங்கியதற்கு பிறகு நான் காலையில அதிகாலையில எழுந்து விடுகிறவன், நடைபயிற்சிக்கு போகிறவன். நண்பரிடத்தில் கேட்கிறேன், அந்த நண்பர் பெயரை கடைசியாய் சொல்லுகிறேன், அவர் கேட்டுக்கொண்டிருப்பார், என்ன அவர்களெல்லாம் வருகிறார்களா நடைபயிற்சிக்கு என்று. அவர் சொன்ன விட எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது, அவங்க இப்பதானே தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க, ஏன் இரவெல்லாம் பேசிட்டு இருந்தாங்களா? விடுங்கய்யா, விடுங்கய்யா, அது உங்க நீ வேண்டான்னு தான் அவங்களை உங்களை அனுப்புறாங்க, எல்லாம் இப்பதான் தெரியும். ஓ, இரவு முழுவதும் நீதான் உன்னுடைய கொள்கை அறிக்கையில் மது அருந்தக்கூடாது என்று எழுதி வைத்திருக்கிறாயே, எவ்வளவு பெரிய ஏமாற்றுக்காரன் நீ. ஒரு நாள் அதுவும் அடுத்த நாள் யார் சாட்சி என்றால், அவருடைய பெயர் வாஷிங்டன் சிவா, இல்லை என்று சொல்ல சொல்லுங்கள், நான் பெயரோடு தான். ஏனென்றால், ஏன் நான் அவர் பெயரை சொல்லுகிறேன் என்றால், அவர் சீமானை பார்த்து பயப்படுகிறவர் இல்லை. வாஷிங்டன் சிவா அதற்கு சாட்சி, அவர் தான் என்னை அடுத்த நாள் காலையில் வந்து எழுப்பியவர். இந்த சீமான் இப்போது ஒரு உண்மையை ஒப்புக்கொள்ளுகிறார், கலைஞர் குடிக்க வைத்தாராம். இவர் என்ன செய்திருக்கிறார், காலையில எழுந்து 2 முந்தை கள்ளை, நானும் எங்க அண்ணன் எங்கயா இருக்கான், ரவி அதுவும் இருக்கு, அவன் அண்ணனை வேற, அந்த அண்ணன் வேற, ஏண்டா இவனோட பிறந்தோம்னு. காலையில எழுந்து 2 முந்தை கள்ள குடிச்சிட்டு கல்லூரிக்கு போய் வருகை பதிவை கொடுத்துட்டு திரும்ப வந்து சினிமா பார்த்துட்டு புரோட்டா சாப்பிட்டு வீட்டுக்கு போவோம், எப்படி அறிவு வளரும் உனக்கு? ஏன் அறிவு வளரலன்னு இப்ப புரியுதா? நான் கள்ளும் குடித்ததில்லை, மதுவும் குடித்ததில்லை, கலைஞர் உன்னை குடிக்க வைக்கவில்லை, நீ குடித்தாய், நீ குடித்தாய், கலைஞரா பொறுப்பு. திரும்ப திரும்ப இப்போது கூட நான் பெரியார் இடலில் பேசினேன், கொட்டு மழையில் ராஜாஜி வந்து கலைஞரை கேட்டுக்கொண்டார், இல்லை ராஜாஜி வந்தபோது மழை கொட்டியது, அவ்வளவுதான், மாற்றி சொல்லாதே, மது கூடாது என்று அவர் சொன்னார். கலைஞர் என்ன குறிப்பிட்டார் என்றால், விரைவில் நான் மூடிவிடுவேன் என்றார். சொன்னதை செய்தவர் கலைஞர். மறுபடியும் உங்கள் எம்ஜிஆர் தானே சிறந்தார், நான் யாரோடும் கூட்டணி சேர மாட்டேன், நான் தன்னன் தனியாகத்தான் இருப்பேன். இப்போது ஏன் எல்லோரிடத்திலும் கையேந்துகிறாய்? அதிமுக ஓட்டு எனக்குத்தான் வரும், தேமுதிக ஓட்டு எனக்குத்தான் வரும், நீ என்ன பேசினாய் எடப்பாடியை பற்றி? கலைஞரை பற்றி மட்டும்தான் பேசியிருக்கிறாயா? எடப்பாடியை பற்றி என்ன பேசினார் என்பது எடப்பாடிக்கு நினைவூட்ட வேண்டும், ஏனென்றால் எடப்பாடி இது கருத்துரிமை என்கிறார். எடப்பாடியை பற்றி சீமான் சொன்ன வரி, எடப்பாடி என்றால் என்ன பொருள், இடையில் வந்த பாடி என்று பொருள்.
பெயரை இப்படி பிரித்தால் நான் கேட்கிறேன், சீமான் என்றால் என்ன பொருள்? சீமான் என்று பொருளா என்று கேட்கிறேன். பிரிக்கலாமா? எடப்பாடி என்றால் இடையில் வந்த பாடி என்றால் சீமான் என்பதை பிரித்து பொருள் சொல். கேப்டன் என்கிறார்களே, அவர் கபடி டீமுக்கு கூட கேப்டனாக இருந்ததில்லை. சொன்னாயா இல்லையா? இப்போது அந்த அம்மையாரை பார்த்து, நான் நீங்கள் விஜயகாந்த் கேப்டனுக்காக நான் ஓட்டு கேட்டிருக்கிறேன், நீங்கள் எனக்கு வாருங்கள். எதற்காக? நீதான் கூட்டணி சேருவதில்லையே. தம்பி விஜய் முடிவு செய்யட்டும், காத்திருக்கிறேன். ஏன் காத்திருக்கிறாய்? நீதான் யாரோடும் கூட்டணி சேர மாட்டாயே, எதற்காக காத்திருக்கிறாய் என்றால் அப்படியாவது டெபாசிட் வருமா என்று பார்க்கிறாய். அதுதானே, 40 தொகுதிகளில் நிற்பது பெரிதில்லை, 40 ஒரு தொகுதியிலாவது உன்னால் டெபாசிட் வாங்க முடியுமா? எங்கள் தலைவர் என்றைக்கும் உனக்கும் அவருக்குமான வேறுபாடு சொல்லட்டுமா? இதுவரைக்கும் நீ தேர்தலில் வென்றதே இல்லை, இதுவரைக்கும் அவர் தேர்தலில் தோற்றதே இல்லை. கலைஞர் குடிக்க வைக்கவில்லை, நீ குடித்தாய். திரும்ப திரும்ப சொல்லுகிறாயே, கலைஞர் படிக்க வைக்கவில்லையா? இதோ புள்ளி விவரத்தை நான் தருகிறேன், நேரம் இருந்தால் குறித்துக்கொள். குறித்து கொண்டு பிறகு திட்டு. திட்டுவதுதான் உங்களுக்கு வேலை, குறித்துக்கொள். காமராஜர் காலத்திற்கும் கலைஞர் காலத்திற்கும் பள்ளிக்கூடங்களும் வசதிகளும் எவ்வளவு கூடின என்கிற புள்ளி விவரத்தை அரசின் பதிவாக சட்டமன்றத்தில் இருக்கிற புள்ளி விவரத்தை நான் தருகிறேன், என் நினைப்பிலிருந்து சொல்லவில்லை. காமராஜர் 6000 பள்ளிக்கூடங்களை திறந்தார், உண்மைதான். யார் மூடிய பள்ளிக்கூடங்களை திறந்தார்? ராஜாஜி மூடிய பள்ளிக்கூடங்களை காமராஜர் திறந்தார் என்று வரலாற்றை சரியாக சொல்லுங்கள். 6000 பள்ளிக்கூடங்களை காமராஜர் திறந்தார், அதற்கு பிறகு பள்ளிக்கூடங்கள் திறக்கப்படவே இல்லையா? தமிழ்நாட்டில் அதற்கு பிறகு கல்வி வளர்ச்சியே இல்லையா? காமராஜருடைய காலம் முடிகிற போது தமிழ்நாட்டில் இருந்த தொடக்க பள்ளிகளின் எண்ணிக்கை 34,712. கலைஞர் வந்ததற்கு பிறகு அந்த பள்ளியின் அடுத்த ஆண்டு அந்த பள்ளிகளின் எண்ணிக்கை 35,526. 800 தொடக்க பள்ளிகள் எங்கே? கிராமங்களில். எங்கள் தலைவர், எங்கள் கலைஞர், எங்கள் முத்தமிழ் அறிஞர் தமிழ்நாடு முழுவதும் பள்ளிக்கூடத்தை கொண்டு சென்ற ஒரு கல்வியாளர் யாராவது இல்லை என்று சொல்ல முடியுமா? உன்னால் 666 மேல்நிலை பள்ளிகளில், 666 மேல்நிலை பள்ளிகளில் 11வது 12வது படிக்கும் வகுப்பு மாணவர்களுக்கு 112 கோடி ரூபாய் செலவில் 99ஆம் ஆண்டு கணிப்பொறிகளை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தியவன் எங்கள் தலைவன்தான். நான் சொல்லுவது அனைத்தும் அரசின் புள்ளிவரம். நான் பள்ளிக்கூடத்தின் எண்ணிக்கையையும் தொகையையும் நினைவிலிருந்து சரியாக சொல்லுகிறேன், ஒரு முறைக்கு பல முறை சரிபார்த்து விட்டு சொல்லுகிறேன். அவர் செய்ததை போல இன்றைக்கு நீ ஆடு மாடு கோழி பற்றி எல்லாம் பேசுகிறாய் இல்லையா? நான் தான் உயிரினங்களை பற்றி பேசுகிறேன். உன் கருணை எல்லாம் எங்களுக்கு தெரியும், உன்னுடைய அன்பு, உன்னுடைய கருணை. பலரிடத்தில் உனக்கு கருணை உண்டு. நான் திருமணம் செய்து கொண்டால் ஒரு விதவை பெண்ணைத்தான் திருமணம் செய்து கொள்வேன். சொன்னது உண்மையா இல்லையா? ஏன் அப்படி சொன்னார் என்பதை இப்போது திருச்சி சூர்யா, அவர் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறார், நம்முடைய மதிப்பிற்குரிய நண்பர் சிவாவின் மகன், அது வேறு. சூர்யாவுக்குத்தான் பல செய்திகள் தெரிந்திருக்கின்றன, நமக்கு தெரியாது. சூர்யா சொல்லுகிறார், ஏன் விதவை பெண்ணை திருமணம் செய்து கொள்வேன் என்று எனக்கு தெரியாது. பொறுப்பு சூர்யா. ஏன் நான் விதவை பெண்ணைத்தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று சொன்னால், புதுக்கோட்டை முத்துக்குமார் தெரியும் தானே, படுகொலை செய்யப்பட்ட முத்துக்குமார், இவர்களுக்கு முன்னால் தமிழ் தேசியத்தை முன்னெடுத்த முத்துக்குமார். படுகொலை செய்யப்பட்ட பிறகு அவருடைய மனைவியை யார் மணந்து கொள்ளுவது என்று சீமானுக்கும் சாட்டை முருகனுக்கும் போட்டி நடந்தது என்று சூர்யா சொல்லுகிறார். எனவேதான் விதவை பெண்ணை திருமணம் செய்து கொள்வது. சாட்டை முருகன் திருமணம் செய்து கொண்டு விட்டார். அதற்கு பிறகு சீமான் சொன்னார், நான் ஒரு ஈழப்பெண்ணைத்தான் திருமணம் செய்து கொள்வேன். ஏனென்றால் அப்போது ஈழப்பெண்ணோடு தொடர்பு இருந்தது என்று சூர்யா சொல்லுகிறார். சூர்யாதான் பொறுப்பு, அவர்தான் அவரோடு பழகி இருக்கிறார். பிறகு இன்றைக்கு நம்முடைய அண்ணன் காளிமுத்து அவர்களின் மகளை திருமணம் செய்து கொண்டது. மிக கவனமாக நீங்கள் சாதிய வாக்குகளை பெற வேண்டும் என்பதையும் சேர்த்து, நீ சாதி இல்லை என்றால் ஏன் திருவொற்றியூரில் போய் நிற்கிறாய்? ஏன் விக்கிரவாண்டியிலே அந்த வன்னியர் சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணை நிறுத்துகிறாய்? என் நம்மை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார் அந்த ஆள், நீங்கள் ஒரு பொது தொகுதியில்
பட்டியலினத்தை சார்ந்தவர்களை நிறுத்தக்கூடாதா? நீ நிறுத்தக்கூடாதா? பட்டியலினத்தை சார்ந்தவர்களை நீ விக்கிரவாண்டிகளை நிறுத்தக்கூடாதா? ஏன் படையாட்சியில ஒரு பெண்ணை நிறுத்துகிறாய்? அதுவும் அந்த பெண் ஓட்டு கேட்ட அழகை பார்த்திருக்கிறீர்கள் இல்லையா? என் மனைவிதான் அதை பார்த்து விட்டு சொல்வார். எங்கெல்லாம் திமுககாரர்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் போய். ஏன் இந்த பெண் அங்கே போய் ஓட்டு கேட்கிறது என்றால் என் மனைவி சொல்வார், எங்கெங்கே ஓட்டு கேட்குது, பிச்சை எடுக்குது. ஒரு தரம் போடக்கூடாதா? ஒரு வாய்ப்பு கொடுக்கூடாதா? ஒரே ஒரு எதை விட ஏன்டா இவ்வளவு பிச்சை எடுக்கிறீங்க? நான் வெளிப்படையாக கேட்கிறேன், இன்றைக்கு மூன்று நாள் நடந்த அதிமுக கூட்டத்தில் ஒரு முடிவு அல்லது ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு வருகிற போது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் நான் பார்த்தேன், நாம் தமிழரோடு கூட்டு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அதிமுக. அவன் நிலைமை அவ்வளவு மோசம். நான் சீமானுக்காக இல்லை, அதிமுகவுக்காக வருத்தப்படுறேன். உன்னை பார்த்து இடையில் வந்த பாடின்னு ஒரு ஆள் சொல்றான், நாம் தமிழரோடு கூட்டு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் விரும்பும். அவரவர் குடியை அவரவர் தோண்டிக்கொண்டால் நான் என்ன செய்வது? நல்லது. எனவே அதிமுகவோடு சேர வேண்டும். அதற்குத்தான் நீ ஓட்டு பிச்சை கெஞ்சி பார்த்தாய், அதிமுகவின் வாக்குகள் விக்கிரவாண்டியில் உனக்கு வருமா என்று பார்த்தாய். என்ன பேசினாய் நீ? சண்டாளன் என்றால் உனக்கு என்ன பொருள் தெரியாது, சரி. ஆனால் பறையன் என்றால் கூட உனக்கு பொருள் தெரியாதா? அந்த சொல்லை பயன்படுத்தி பேசினாயா இல்லையா? விக்கிரவாண்டியில் பேசுகிற போது அந்த சொல்லை நான் சொல்லுகிறேன், பட்டியல் இனம் என்றோ தலித் என்றோ சொல்லவில்லை. என்னிடத்தில் இருக்கிறது இன்னொரு செய்தி, அவர்கள் அழித்து விடக்கூடும். எனவே எல்லாவற்றையும் பதிவு செய்து வைத்திருக்கிறோம். அழித்தாலும் இருக்கிறது. என்ன பேசியிருக்கிறார் அங்கே சீமான் என்றால், வன்னியர்களும் பறையர்களும் விலகி நிற்காதீர்கள். இவருக்கு அவ்வளவு ஒற்றுமையில் அவ்வளவு பெரிய அன்பு. விலகி நின்றால் என்ன ஆகும் என்பதை கவனியுங்கள். இரண்டு பேரும் விலகி நிற்காதீர்கள். இரண்டு பேரும் விலகி நிற்பதால் தான் திராவிட நாய்களும் திராவிட பன்றிகளும் உள்ளே வருகின்றன. நான் ஏன் கண்ட கண்ட நாய்கள் கலைஞரை பற்றி பேசுகின்றன என்று முதலில் சொன்னேன் தெரியுமா? திராவிட நாய் என்று சொல்லுகிற அந்த நாயை இனி நாம் நாய் என்றுதான் சொல்ல வேண்டும். நண்பர்களே, நான் தமிழ் படித்திருக்கிறேன். அதிர்வினையை உயர்திணையாய் சொன்னால் அது இலக்கணப் பிழை. எனவே அதை அது என்றுதான் சொல்ல வேண்டும். திராவிட நாய்களும் திராவிட பன்றிகளும் உள்ளே நுழைந்துவிடும். வன்னியர்களும் பறையர்களும் படையாட்சிகளும் பறையர்களும் படையாட்சி என்று சொல்ல தெரிகிறது இல்லையா அவனுக்கு? ஏன் பட்டியலை நமக்கு என்று சொல்லக்கூடாது? பறையர்கள் என்று சொல்லியிருக்கிறாயே, இதற்காகவே ஒரு வழக்கு தொடுக்க வேண்டும். கரூர் வழக்கறிஞர் ராஜேந்திரன் இப்போதுதான் கொடுத்திருக்கிறார். மாவட்ட கண்காணிப்பாளரிடத்திலே பறையன் என்று திரும்ப திரும்ப சொல்லுகிறான், சாதியை பற்றி குறிப்பிடுகிறான், கைது செய்ய வேண்டும் என்று நான் தான் சொன்னேன். கைது செய்யாதீர்கள். அவனை கைது செய்வதா? அவன் விரும்புவதே அதைத்தான். என்னை கைது செய்து பார், கைது செய்து பார் என்று எதற்காக சொல்லுகிறான்? கைது செய்தால் தியாகியாகி விடலாம் என்று பார்க்கிறான். நீ புலிகளை பற்றி இவ்வளவு பேசுகிறாயே, நான் தொடாவிலே சிறையிலே இருந்தபோது பார்ப்பதற்கு கூட வருவதற்கு உனக்கு துணிச்சல் இல்லையே. பார்த்தால் கூட பிடித்துக் கொடுவார்களோ என்கிற அவ்வளவு தைரியசாலி, அவ்வளவு சிங்கம், அவ்வளவு புலி அது. எனவே நீ புலியிடம் எப்போது போனாய்? போர் முடிந்த பிறகு போனாய். ஆபத்தில்லை என்ற பிறகு உன் கோபத்துக்கு பஞ்சம் இல்லை, அதானே உண்மை. அதுவும் நீ போய் என்ன செய்தாய்? நான் கேட்கிறேன், இன்னொன்று சொல்கிறேன், நாங்கள் பிரபாகரனின் வளர்ப்பு புலிகளின் பிள்ளைகள். எப்போது வளர்ந்தாய்? எப்போது உன்னை வளர்த்தார்கள்? உன்னை போய் அவர்கள் வளர்த்தார்களா என்ன? அவர்களுக்கு பிறகு நீ அவர்கள் பணத்தை வாங்கி வளர்ந்தாய், அது எனக்கு தெரியும், அது வேறு. இல்லை என்று சொல். ஈழ மக்களிடம் காசு வாங்கவில்லை என்று சொல். நாங்கள் இதோ ராஜன் இருக்கிறார், உமாபதி இருக்கிறார், ஈழ மக்களுக்காக உழைத்தவர்கள் நாங்கள். ஈழ மக்களை வைத்து பிழைத்தவன் நீ. இரண்டுக்கும் வேறுபாடு இருக்கிறது. தனிப்பட்ட நண்பர்களிடம் சொல்லியிருக்கிறேன், உமா கிட்ட பேசும்போது சொல்லியிருக்கிறேன், மேடையில் சொல்லுகிறேன். என் அப்பா மிகவும் கவலைக்கிடமாக இருந்த நேரத்தில், அன்றைக்கு இரவு நான் ஊரில் இல்லை, இரவு 11 மணி 12 மணிக்கு தொலைபேசுகிற போது என் அண்ணன் கேட்டார். இப்போது வருகிற போது கூட ஒரு செய்தி சொன்னேன், அண்ணனை பற்றி சொல்வதால் சொல்ல வேண்டும். என் சின்ன அண்ணன், பெரியவர் அல்ல. இந்த சுவாமிநாதன்களே இப்படித்தான் இருப்பார்களா என்று ஒருவர் கேட்டார் நீதிபதி. எனக்கும் சுவாமிநாதனை திட்ட வேண்டும் என்று தோன்றுகிறது, ஆனால் முடியவில்லை. எனதால் என் அண்ணன் பெயர் வேறு சாமிநாதன் என்று சொன்னேன். அவர் கேட்டார், எங்கே போயிட்டடா? அப்பாவுக்கு முடியல, உன்னை கேட்கிறாரான்னு கேட்டார். நான் எங்கே போனேன் என்று சொல்லவில்லை. உயிருக்கு போராடி கொண்டிருந்த ஈழ போராளிகளுக்கு
மருந்தை கொடுப்பதற்காக போனேன். நன்றியோடு நான் பதிவு செய்கிறேன், நடிகர் மன்சூர் அலிகான் கூட அதற்கு தேவையான சில மருந்துகளை வாங்கி கொடுத்தார். திருச்செங்கோட்டில் இருக்கிற டாக்டர் பட பாலகிருஷ்ணன் மதிமுகவைச் சேர்ந்தவர், நம்முடைய தேவநேயன், கோபிச்செட்டிப்பாளையத்தைச் சேர்ந்த தேவநேயர். எதற்காக நான் இந்த பெயர்களை சொல்கிறேன் என்றால், பதிவாக வேண்டும், உண்மையாக உழைத்தவர்களின் பெயர்கள் வரலாற்றில் இடம்பெற வேண்டும். சீமானுக்கு என்ன நடந்ததென்றே அப்போது தெரியாது. நான் சொல்லுவது 1997. நாளைக்கு காலையில் நான் வந்து விடுகிறேன் என்று அண்ணனிடத்திலே சொன்னேன். காலையில் மருத்துவமனைக்கு போனேன், அப்பாவை குணமாகத்தான் பார்த்தேன். உண்மை, என் நெஞ்சிலிருந்தும் மனசிலிருந்தும் வருகிற ஒரு துடி பொய்யும் கலவாத உண்மை. அதனால்தான் நண்பர்களே, நான் சுபவீரபாண்டியனாக பேராசிரியராக இருந்த அந்த நிலையில் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் தலைவனாக பேசவில்லை, கடைசி வரைக்கும் கழகத்தின் தொண்டனாக இருந்த காரைக்குடி ராமசுப்பையாவின் பிள்ளையாய் பேசுகிறேன். என் அப்பாவுக்கு நான் செய்கிற காணிக்கை, என் அப்பா இருந்தால் கேட்பார், கலைஞரை பற்றி ஒருவன் பேசுகிற போது நீ பார்த்து கொண்டிருந்தால் நீ என் பிள்ளையாடா என்று கேட்பார். இல்லை, நான் உங்கள் பிள்ளைதான். அதனால்தான் என்னால் நேற்று இரவு தூங்க முடியவில்லை. சொல்ல வேண்டும், திருப்பி சொல்ல வேண்டும், உண்மைகளை போட்டு உடைக்க வேண்டும். இவர்கள் எதிர்த்து பேசுவார்கள் என்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நண்பர்களே, எங்கள் தலைவனே உன்னுடைய சாணத்தையும் மலத்தையும் உரமாய் எடுத்துக்கொண்டு வளர்ந்தவன் என்று சொன்னார். கலைஞரை போல கவிஞர் வைரமுத்து எழுதியிருப்பாரே, உன் தோளில் விழுந்த மாலைகள் எத்தனை, உன் முதுகில் பாய்ந்த கத்திகள் எத்தனை. அவரை விடவா ஒருத்தனுக்கு மீது அத்தனை அம்புகள், அத்தனை ஈட்டிகள் வந்து பாய்ந்திருக்கும். எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு அவர் என்ன சொல்லுகிறார்? இப்போது கூட வருகிற போது காரிலேறே தம்பிகள் மணியிடத்திலும் பிறவினிடத்திலும் பேசி கொண்டு வந்தேன். ஒரு பேராசிரியர் நீலகண்டன் ஒரு காணொளியை திருநெல்வேலியில் இருந்து அனுப்பியிருக்கிறார். அந்த காணொளி என்ன சொல்கிறது தெரியுமா? நான் நினைக்கிறேன் அது முழுமையாக இல்லை, அது நீயா நானா பகுதியாக இருக்குமோ என்று கருதுகிறேன். ராஜா ஸ்ரீனிவாசன் என்கிற ஒரு பார்ப்பன பையன் பேசுகிற பேச்சு. அவன் சொல்லுகிறான், கலைஞர் எங்களுக்கு எவ்வளவோ உதவி செய்தார். நான் பிராமண வகுப்பைச் சேர்ந்தவர். முதல் தலைமுறைக்கு பண உதவி கொடுக்கிற போது விண்ணப்பிக்க வேண்டும் என்று நான் கேட்டேன். எங்கள் வீட்டில் சொன்னார்கள், அவர் பிராமணர்களுக்கெல்லாம் செய்ய மாட்டார் என்று சொன்னார்கள். இருந்தாலும் விண்ணப்பித்து பார்ப்போம் என்று விண்ணப்பித்தேன். எனக்கும் கிடைத்தது. எவ்வளவு தெரியுமா? அந்த பிள்ளை சொல்லுகிறான், 80,000 ரூபாய் எனக்கு கிடைத்தது. என் பெற்றோரும் என் உறவினரும் கூட எனக்கு அவ்வளவு தொகை கொடுத்ததில்லை. அதற்கு அடுத்த வரிதான் முக்கியமானது. ஆனால் அதற்கு பிறகும் எங்கள் வீட்டில் ஒரு வாக்கு கூட உதயசூரியனுக்கு விழுந்ததில்லை. அதற்கு பிறகும் ஒரு வாக்கு கூட உதயசூரியனுக்கு விழுந்ததில்லை. கலைஞர் இறந்தபோது எங்கள் வீட்டில் அதை கேலியாகத்தான் பேசினார்கள். எனக்கு வலித்தது என்று அந்த பிள்ளை எழுதுகிறான். ஒரு மனிதன் அந்த குடும்பத்திலும் இருக்கிறான், அந்த குடும்பத்திலும் ஒரு மனிதன் இருக்கிறான், வேறொன்றும் அல்ல. நன்றி உணர்ச்சி. அதை பற்றி கலைஞர் சொல்லுகிற போது சொல்லுகிறார், ஆனந்த விகடனில் வந்த பேட்டியை இந்த தம்பி குறிப்பிடுகிறான். இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் அரசியலில் இருக்கிறீர்களே, கற்றுக்கொண்ட பாடம் என்ன? கலைஞர் சொல்லுகிறார், நாம் ஆட்சியில் இருக்கிற போது மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், ஆனால் அந்த நன்மையை பெற்றுக்கொண்டவர்கள் எல்லோரும் நன்றியோடு இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. ஆனாலும் நாம் தொடர்ந்து நன்மை செய்ய வேண்டும் என்பதைத்தான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிற தலைவனையா நீ சதிகாரன் என்கிறாய்? அந்த தலைவனையா நீ சண்டாளன் என்கிறாய்? யார் சதிகாரன் என்பதை வரலாறு சொல்லும். நீ ஈழத்துக்கு என்ன செய்தாய்? நடிகர் ராஜகிரணை மேடைக்கு அழைத்து விடுவோமா? அவர் வெளிப்படையாக சொன்னார், நாங்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்துதான் போனோம், 10 நிமிடம் ஒன்றாக இருந்தோம், அதற்கு இந்த பிள்ளை இவ்வளவு கதை சொல்லுகிறான். மொத்தமே 10 நிமிடம். என்ன கற்றுக்கொண்டாய் ஈழத்தில்? என்ன உணர்வை, என்ன உண்மையை கற்றுக்கொண்டாய்? அவரே ஒரு பேட்டியில் சீமான் சொல்ற பெருமையை பாருங்க. இந்த 2 முந்த கல் அடிச்சுட்டு புரோட்டா சாப்பிட்டு போன மாதிரி இது ஒரு கதை. நான் ஈழத்துக்கு போயிருந்த போது அண்ணன் என்பது அவர் பிரபாகரனை சொல்லுகிறார். அண்ணன், நான், நம்முடைய அந்த புலிகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு சாப்பாட்டு போட்டி நடக்கும். அவர்களை எவ்வளவு கொச்சைப்படுத்துகிறார் பாருங்க. சாப்பாட்டு போட்டி நடக்கும், மற்றவர்களெல்லாம் தோற்று போயிடுவார்கள், நானும் அண்ணனும் தான் கடைசி வரைக்கும் தாக்கு பிடிப்போம். அதற்கு பிறகு நான் மறதியாக தட்டை தள்ளிவிட்டவுடன் நீ தோற்று போய்விட்டாய் என்று அண்ணன் சொன்னார்.
அவர் ஒரு விடுதலைக்காக படை நடத்தியவர், ஒரு மிலிட்ரி ஹோட்டல் முதலாளி மாதிரி ஆக்கிட்டேடா. பிரபால் நேரா ஹோட்டல் முதலாளியாடா. கடைசியாக இவர் என்ன கேட்டாராம், அண்ணன் கேட்டாராம், சரி நீங்கள் தாயகம் திரும்பும் போது உங்களுக்கு என்ன வேண்டும் கேட்டாராம். அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டார் இப்படி ஒரு பதிலை. இந்த புத்திசாலி சொல்லியிருக்கிறார், இந்த சமயக்காரனை என்னோட அனுப்புங்க, இவ்வளவு அறிவாளி பாருங்க. இந்த மண்ணின் உணர்வு வேண்டும் என்று சொல்லவில்லை, இங்கே இருந்த ஆயுதம் வேண்டும் என்று சொல்லவில்லை, இந்த உங்களினுடைய உறுதி வேண்டும் என்று சொல்லவில்லை. இந்த சமயம் செய்கிறவனை கூட அனுப்புறியான்னு கேட்கிறவனை நம்பி ஒரு 100 பேர் கைதட்டுறானே, இவன் தான் ஈழத்துக்காக உழைக்கிறவன் என்று நினைக்கிறானே. நான் சீமானுக்காக வருத்தப்படவில்லை, அந்த பிள்ளைகளுக்காக வருத்தப்படுகிறேன். மேடையில் ஏறி பேசினால் யார் ஒருவரையும் மதிப்பதில்லை, எவர் மீதும் ஒரு நம்பிக்கை இல்லை. நான் இன்றைக்கு எழுதுவதற்காக நான் குறிப்பிடுகிறேன் நண்பர்களே. கலைஞரிடத்திலே ஒரு முறை நான் கேட்கிறேன், நான் இந்த மேடையில் பேசுவது தனிப்பட்ட நன்றி உணர்ச்சியிலும், என்னை தன் பக்கத்தில் உட்கார வைத்துக் கொண்டு காரில் பயணம் செய்து தமிழ்நாடு முழுவதும் சுபவீர பாண்டியனை அறிமுகப்படுத்திய தலைவர் கலைஞர் தான். அவர் பக்கத்தில் இருந்ததால் அறிவு பெற்றேன், அவர் பக்கத்தில் இருந்ததால் அறிமுகம் பெற்றேன். அந்த பாசம், அந்த நன்றி உணர்ச்சி எனக்கு அப்படியே இருக்கிறது. நான் காரில் போகிற போது ஐயாவிடத்தில் கேட்பேன், அண்ணன் துரைமுருகன் தான் சொல்லுவார், இப்போ நீ என்னப்பா சின்ன பிள்ளை மாதிரி அவற்றை எல்லாத்தையும் கேட்டு விடுறேன் பார். நான் அவரிடத்தில் ஒரு நாள் கேட்டேன், ஐயா நீங்கள் காமராஜரோடும் ராஜாஜியோடும் அரசியல் செய்தவர், இன்றைக்கு இந்த அம்மாவோடு அரசியல் செய்ய நேர்ந்திருக்கிறதே என்று எப்போதாவது உங்களுக்கு வலித்திருக்கிறதா என்று கேட்டேன். அவர் சொன்ன விடை, அவர் எவ்வளவு பெரிய ஞானி என்பதை எனக்கு காட்டிற்று. அவர் சொன்னார், சிரித்தார், பிறகு என்னை பார்த்து சொன்னார், நான் அப்படி நினைத்தால் நீ இன்னொரு காட்சியை நினைத்து பார்க்க வேண்டாமா, என்னோடு அரசியல் செய்த போது காமராஜரும் ராஜாஜியும் என்ன நினைத்திருப்பார்கள் என்று கேட்டார். காமராஜரோடும் ராஜாஜியோடும் நீங்கள் அரசியல் செய்தீர்கள், இன்றைக்கு இந்த அம்மையாரோடு அரசியல் செய்கிறீர்களே என்ற போது, சரி அப்படியானால் காமராஜரும் ராஜாஜியும் என்ன நினைத்திருப்பார்கள் என்னோடு அரசியல் செய்வதற்கு. ஒன்றை எப்போதும் ஞாபகம் வைத்துக்கொள், காலம் யாரை நம் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறதோ அவர்களோடு தான் அரசியல் செய்ய வேண்டும்.